الرحمن الرحيم وأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا صدق الله العظيم وقال نبينا عليه الصلاة والسلام تابع الحج والعمرة فإنهما يكفيان الذنوب كما تكفي الكيل الناس أو كما قال عليه الصلاة والسلام அவருடைய பெற்றெடுத்த குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ஒரு
விவசாயி சம்பா பருவா இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குடும்பம் செஞ்ச தியாகத்தின் அடையாளம். ஒரு கணவன் மனைவி குழந்தை இல்ல, ஒரு சின்ன குடும்பம் செய்த தியாகத்தின் அடையாளம் தான் இனி ஒட்டுமொத்த மக்காவும் மக்கள் இருந்து சிறப்பு. மக்கள் ஒவ்வொரு இடங்களும் நீ ஆயாத பையனாக்கு மக்காவும் இப்ராஹிம் அல்லாஹ் சொல்லலாம். இந்த மக்காவிலே எக்கச்சக்கமான அத்தாட்சிகள் இருக்கின்றன. மக்காவை இப்ராஹிம் இருக்கின்றது. இவ்வளவு சிறப்புக்குரிய இடத்தை மக்காவை அல்லாஹ்வே உலக மக்கள் எல்லாம் போட்டுவிட உலக மக்கள் எல்லாம் கொண்டாடக்கூடிய இடமா ஆக்கியது இந்த சின்ன குடும்பம் செஞ்சத்தியாகம். ஒரு கணவன் மனைவி குழந்தை என்ற ஒரு சின்ன குடும்பம் செஞ்சத்தியாகம். அந்த தியாகத்தினுடைய கபூலியத்தின் அடையாளம் தான் அல்லாஹ்வே அந்த மக்காவிலே கண்ணுநாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிறக்க வைத்து இறுதி நபியை பிறக்க வைத்து அந்த இறுதி நபி தியாகத்தால் வரக்கூடிய ஒரு நீண்ட சமுதாயத்தை அல்லாஹ் உருவாக்கி கொடுத்து அந்த நீண்ட சமுதாயத்தின் உள்ளத்திலே அல்லாஹ் அந்த மக்காவில் ஏதோ பக்கத்து பூமியில் எப்படிப்பட்ட ஒரு அன்பையும் மஹப்பத்தையும் ஒரு ஈர்ப்பையும் அல்லாஹ் உள்ளத்திலே கொண்டிருந்தார். அது ஈர்ப்புதான் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கபூலியத்தின் அடையாளம். எப்படி இருப்புங்க குழந்தையை பெற்ற
பச்சை உடம்புக்காரியே பச்சை குழந்தையை தூக்கிட்டு ஒட்டகத்து மேலையும் குதிரை மேலையும் பாலைவனத்தை தாண்டி பிரயாணம் பண்ணி போனார் இரண்டாயிரம் மைல். இப்ப இருக்கிறது மக்காங்கிற பூமி வந்த உடனே அல்லாஹ் சொன்னா அவ்வளவுதான், கிளம்பு சொல்லி கிளம்பிட்டீங்க இல்லையா, இப்ப அவ்வளவுதான், உங்களுடைய குழந்தையையும் மனைவியை விட்டுட்டு நீங்க திரும்புங்க முடிஞ்சு போச்சு. சில வார்த்தையே சொல்லித்தான் எங்க விடுது மனைவி குழந்தையே, ஒரு ஆள் ஆகவும் இல்ல, ஒரு முட்டல் காடும் இல்ல, ஒரு செடி குடி கூட இல்ல, முழுக்க முழுக்க மலை பாலைவனம். பாலைவனம் என்ன பாலைவனம், மலை பாலைவனம், பாலைவனம் மணல் பாலைவனம் இல்ல, மலை பாலைவனம். சொட்டு தண்ணி கிடைக்காது, ஒரு சின்ன துரும்பு கிடையாது, ஒரு சின்ன செடி குடி கிடையாது, ஆள் ஆகவும் ஆள் ஆகவும் இல்ல, முழு பூச்சியுடைய ஆகவும் கிடையாது. பிறந்து நீ கழுது கூட வர்றது இல்ல, ஏதாவது மனசு செத்து கொடுத்தா பிறந்து கழுது வரும். மனசனை பார்க்கறது மனசு சாவுமா, மனசை பார்க்கறது இல்லையே சாவதும் இல்ல, ஒரு பிறந்து நீ கழுது கூட அந்த பூமிக்கு தெரிகிறது. அப்படிப்பட்ட பூமியிலே எதிர்பார்க்கணும் தெரியல.
நல்லா கவனிக்க தாய்மார்களே, அந்த அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்க இப்படி என்னை பச்சை குழந்தையும் இந்த மனாந்திர பாலைவனத்தில் விட்டு செல்ல வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய உத்தரவா? அந்த அம்மா கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய உத்தரவா கேட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதற்கு மட்டும் நாம கேட்டாங்க, ஆமா கேட்டாங்க. உடனடியா அந்த சீதையை சொன்னாங்க, அந்த மாதிரி ஈமான் நம்ம பிள்ளைகளுக்கு நல்லா தருவானாக. அம்மா சொன்னாங்க, சப்பா
அப்பா அம்மா வாழ்க்கைக்கு ஈஸியா எலக்ட்ரானிக் ஸ்கூட்டர் விட்டுருக்காங்க. என்ன அதுல எலக்ட்ரானிக் ஸ்கூட்டர் விட்டுருக்காங்க, அது எங்க சொல்லுது நேரத்தையா ஸ்கூட்டர் ஓட்டி வந்துடலாம். போய் சப்பா மருவால நல்லா நடக்க முடியும் கூட வீழ்ச்சல் எவ்வளவு கேளுங்க. எனக்கு கால் வலிக்கிற மாதிரி தெரியுது, குட்டி வலிக்கிற மாதிரி தெரியுது, எனக்கு நடத்தா ஆகாது, நான் வீழ்ச்சல் எவ்வளவு கேளுங்க. நீங்க அவ்வளவு சொல்லிட்டோம் அந்த பல 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 மொசைக் போட்டிருக்காங்க, கார் மார்பு போட்டிருக்காங்க, சுத்தி ஏசி. அந்த ஏசியில அந்த மார்பில் நடக்கிறதுக்கு நமக்கு கால் வலிக்குது. அந்த அம்மையார், அந்த அம்மையார் இங்கே அங்கே ஓடுறாங்க, அரை கிலோமீட்டருக்கு போ, அரை கிலோமீட்டர் வர ஆரம்பிக்கும், போ அரை கிலோமீட்டர் வர ஆரம்பிக்கிறது. ஏன் ஓடுறாங்க? இந்த மலையில பார்த்தா அந்த மலையுடைய காணல் நீர் தண்ணி மாதிரி உடனே அங்க ஓடுறாங்க. அங்கே குத்த பார்த்தா இங்க காணல் நீர் எது மாதிரி தெரியுது, தண்ணி மாதிரி தெரியுது, இங்கே ஓடிறாங்க, இப்படியே ஓடுறாங்க. என்ன காரணம்? அந்த காலத்துல நிர்மாணம் இப்ப எல்லாத்தையும் இடிச்சு இடிச்சு கட்டினாலும் தெரியாம போச்சு. அந்த காலத்துல சுற்றுலா சில காலத்துல சப்பா பழைய இருக்கும், மறுவா பழைய இங்க
எந்த
கர்ப்பிணி. அந்த அம்மா கலிமா சொன்னாங்க ஒரே காரணத்துல அப்பு ஜெகரத்தை போய் கேவலம் பேசலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அம்மாவை நினைச்சு வச்சு கேவலமா பேசலாம், அசிங்கமா பேசலாம். அந்த தாய் ஒண்ணுமே பேசுறது ஏழை தாய் பாவம், அப்ப இறந்து கேட்டு நாதி இல்லை அமைதியா போனாங்க. ஆனா அந்த இங்கிலீஷுக்கு அப்பு ஜெகரத்துக்கு அந்த அம்மையார அமைதி இன்னும் அதிகம் போய் அதிகமான கோபம் வந்துச்சு. என்ன பண்ண தண்ணி எடுத்துட்டு வரும்பொழுது அப்படியே ஓங்கி அடிச்சான். அந்த அம்மா தண்ணி கொடுத்து நல்லா கொடுத்தாங்க. அவருடைய பர்மஸ்தானத்துல இயற்கையா வந்து செய்தாங்க. பிடிக்கப்பட்டிஸ்தவன் அதுல எடுக்கிற பிரச்சனை தான் புத்தம் கொடுத்தாங்க விடுதலை பண்ணிட்டான்.
Yeah.
ட்ரிப்போ அல்லது நம்ம வந்து ஒரு வெக்கேஷனல் ட்ரிப்போ அல்லது ஒரு டூரிஸ்ட் ட்ரிப்போ அந்த மாதிரி அல்ல. நாம் அந்த தியானம் நடந்த இடத்தை பார்ப்பதற்காக போகிறோம், பார்த்து படிப்பை பெறுவதற்காக போகிறோம் அப்படிங்கிற நியத்தில் போங்க. திரும்பி வரும்பொழுது இன்ஷா நாம் அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அதற்கு ஹாஜர் அம்மையார், அதற்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இவர்கள் செய்த தியாகங்களை கற்றுக்கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற நியத்தோடு போங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த 15 நாட்களும் கடைசியாக ஒரே லட்சம் சொல்லி முடிச்சிடுறேன். இங்கே அவங்க எல்லாம் சொல்லியிருப்பாங்க அந்த புனித பூமி எப்படிப்பட்ட பூமி என்ற மக்கத்து பூமி. ஒரு ரக்காத்தில் தான் 1 லட்சம் ரக்காத்தில் தான் ஒவ்வொரு நல்ல அமலுக்கும் 1 லட்சம் நல்ல அமல் செஞ்சு நன்மை. ஆனால் இதற்கு மாற்றமாக அதற்கு அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தான உடனே மக்கால இருக்காம அவங்க கொஞ்சம் கேள்வி ஒரு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் முடிச்சாங்க அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தான உடனே மக்கால இருக்காம தாயிப்பு போயிட்டாங்க. அவங்க ஒரு மக்கா மக்கால இல்லாம தாயிப்பு போயிட்டாங்க. இப்பவும் அதற்கு அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு வீடு அவருடைய பள்ளிவாசல் அவருடைய கபர் எல்லாமே தாயிப்பு தான் இருக்கு. தாயிப்பு அப்துல்லா இப்னு அப்பாஸ் வருவாங்க வந்து ஊராட்சி வாங்க ஊராட்சிக்கு ஒரு நிமிஷம் கூட மக்களை தங்க பண்ணா உடனே கிளம்பி போயிடுவாங்க தாயிப்பு. அடுத்து வருவாங்க ஒரு பிரபாட்சியமாக உடனே தாயிப்பு போயிடுவாங்க. அப்ப அவங்களுக்கு மாணவர்கள் கேட்கற அப்துல்லா இப்னு அப்பாஸ் என்ன ஏன் இப்படி வந்து அரசு ஒரு மக்களை தங்க மாட்டேங்கிறீங்க இங்க ஒரு ஒரு அமலுக்கு 1 லட்சம் தருங்க ஒரு ரெக்கார்டில் 1 லட்சம் தருங்க ஒரு சிறப்பா பண்ண 1 லட்சம் ஒரு அஸ்தோத்திர லட்சணம் 1 லட்சம் அஸ்தோத்திர லட்சணம் தம்பி வைக்கிறது தம்பி அப்புறம் கூட வைக்க பயம் முக்கியமா அது முக்கியமா உடனே அமலா படிச்சுட்டு இருக்காங்க இதை கேட்க மாட்டாங்க. வெளில ஒவ்வொரு அமலுக்கும் 1 லட்சம் அமல் நடந்து கிடைக்கிறது அதில் நீங்க திரும்பி போயிருக்கீங்க தக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்களா நீங்க எல்லாம் லாபத்தை கணக்கு பார்க்குறீங்க நான் நஷ்டத்தை கணக்கு பார்க்குறேன். நீ லாபத்தை கணக்கு பார்க்குறீங்க ஒரு ரெக்கார்டு 1 லட்சம் ஒரு நன்மை செஞ்சா 1 லட்சம் நன்மை செஞ்ச சவாபு ஒரு சிறப்பா செஞ்சா 1 லட்சம் சிறப்பா செஞ்ச நன்மை பாக்குறீங்க ஆனால் நான் நஷ்டத்தை கணக்கு பாக்குறேன். எப்படி சொன்னா இந்த பூமியில இருக்கிறவரே எப்படி ஒரு அமல் செஞ்சா 1 லட்சம் அமல் செஞ்ச நன்மை தரணும் இந்த பூமியில் இருக்கும் பொழுது ஒரு பாவம் நிகழ்ந்து விட்டால் 1 லட்சம் பாவம் நிகழ்ந்த தண்டனை அமல் தருகின்றான். அதனால எங்கே இங்கு பாவம் நிகழ்ந்து பயந்தால் ஓடி போயிருக்கான். அதனால ஆயிரம் காவல்துறையே நம்ம அங்க போயிருக்க பூமி நம்ம ஊர் அல்ல சிதம்பரம் அல்ல மெட்ராஸ் அல்ல திருநெல்வேலி அல்ல நாகூர் அல்ல அது அல்லாவுடைய புனித பூமி. அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிடமும் நம்மிடத்தில் எந்த தவறு நடத்தக்கூடாது யாரை பத்தி புலமை செய்யக்கூடாது யாரு ஒருத்தரை பத்தி ஒரு புலமை செய்யணும் முடிஞ்சு போச்சு 1 லட்சம் புலமை செய்ய பாவம் தமிழ்ல சொல்லுவாங்க குளிக்க போய் சேர்ந்த அழிப்பாங்க நம்ம நன்மையாக போய் பாவத்தை அழிப்பது கூட்டத்தில் இருந்து வந்து டிவியில் பார்த்தாச்சு இல்லை ஹோட்டல் ரிசப்ஷன் டிவி
கட்டி வச்சிருப்பான், அந்த காபத்துல கட்டி மூடிட்டோம். இன்னும் சொல்றது இவ்வளவு கூட்டமா இருக்குது, நான் இப்படி இருக்கு எதிர்பார்க்கவே இல்லை, இந்த கூட்டத்துல கூட நான் செத்து போயிடுவேன். செத்தே போயிடாது சொல்றீங்க. நோக்கத்துக்காக அல்லாஹ் அமைத்து கொடுத்தாலும் அந்த நோக்கத்தை தியாகத்தை கட்டுப்பட்ட மக்களாக